வெல்கம் டு ஃப்ளாட் சேலஞ்சர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிறிய கதையை பற்றி பார்ப்போம். ஓர் ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான். அவன் பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான். உழுவதற்காக அவன் வைத்திருந்த களைப்பை உடைந்து விட்டது. புதிய களைப்பை செய்வதற்கு மரம் வெட்டுவதற்காக பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் நுழைந்தான் அவன். அங்கிருந்த பெரிய மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தான். நல்ல வைரம் பாய்ந்த மரம். இதில் களைப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோடரியால் அதை வெட்டத் தொடங்கினான். அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடியிருந்தன. அந்த மரத்தை வெட்டுவதைக் கண்டு அவை பயந்து நடுங்கின. மரத்தை விட்டு கீழே இறங்கிய எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்தன. பேய்களைக் கண்டு அவனுக்கு அச்சத்தால் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று நடுங்கியபடியே இருந்தான். அதில் ஒன்று மட்டும், ஐயா, இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம், எதற்காக இதை வெட்டுகிறீர்கள், எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது. இதை கேட்டதும் அவனுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. தன் நடுக்கத்தை மறைத்து கொண்டான். பேய்களை பார்த்து அதிகார குரலில், நிலத்தில் எள் விதைக்க வேண்டும், புதிய களைப்பை செய்வதற்காக நான் இந்த மரத்தை வெட்டுகிறேன், நீங்கள் என் காலில் விழுந்ததால் பிழைத்தீர்கள், இல்லையேல் உங்களை எல்லாம் நான் ஒழித்திருப்பேன், என் வீட்டுத் தோட்டத்தில் 10 பேய்களை கட்டி வைத்திருக்கிறேன் என்று கதையளந்தான் அவன். ஐயா, மரத்தை வெட்டாதீர்கள், நாங்கள் வேறு எங்கே போவோம், எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவன் காலை பிடித்து கொண்டு அழுதன. களைப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன், என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள், மரத்தை நான் வெட்டியே தீருவேன் என்றான் அவன். அதில் இருக்கும் வயதான பேய் அவனை பார்த்து, ஐயா, உங்கள் நிலத்தில் ஓராண்டிற்கு எவ்வளவு எள் விளைகிறது என்று கேட்டது. 50 மூட்டை எள் என்றான் அவன். ஆண்டிற்கு நாங்கள் 100 மூட்டை எல்லை உங்களுக்கு தருகிறோம், இந்த மரத்தை வெட்டாதீர்கள் என்று கெஞ்சியது அது. உங்கள் மீது இறக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுகிறேன், ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் 100 மூட்டை எல் வந்தாக வேண்டும், வர தவறினால் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிற்க மாட்டேன், உங்களையும் நான் அழித்து விடுவேன் என்றான். எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி, நாங்கள் சொன்ன சொல் தவறமாட்டோம் என்றது அந்த பேய். மகிழ்ச்சியுடன் அவனும் வீடு திரும்பினான். அறுவடை காலம் வந்தது. பல இடங்களில் விளைந்த எல்லை பேய்கள் திருடின. எப்படியோ 100 மூட்டை எல்லை சேர்த்து அவனிடம் கொண்டு வந்தன. பேய்களை பார்த்து அவன், சொன்னபடியே எல் கொண்டு வந்திருக்கிறீர்கள், என்னை ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதவனாகிவிடுவேன், ஆண்டுதோறும் இப்படியே வர வேண்டும் என்று மிரட்டி அவற்றை அனுப்பி வைத்தான். நடுங்கியபடியே பேய்கள் அங்கிருந்து சென்றன. சில நாட்கள் கழிந்தன. புது பேய் என்ற பெயருடைய பேய் தன் உறவினர்களை பார்க்க அங்கு வந்தது. எல்லா பேய்களும் இளைத்து துன்பாக இருப்பதை கண்டது அது. சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருந்தீர்கள், இன்றோ மெலிந்து சோகத்துடன் காட்சி அளிக்கிறீர்கள், என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது அது. நடந்தது அனைத்தையும் சொன்னது ஒரு பேய். 100 மூட்டை எல்லை தேடி அலைவதிலேயே எங்கள் காலம் கழிகிறது என்று எல்லா பேய்களும் வருத்தத்துடன் சொல்லின. புது பேயால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா, நாம் பேய்கள் அல்லவா, நமக்குத்தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும், நாம் அவர்களுக்கு பயப்படலாமா என்று கேட்டது. அவன் சாதாரண மனிதன் அல்ல, எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டில் கட்டி வைத்து இருக்கிறான், எதற்கும் அஞ்சாத முரடன் அவன், அதனால்தான் 100 மூட்டையில் தர ஒப்புக்கொண்டோம் என்றது ஒரு பேய். போயும் போயும் ஒரு மனிதனுக்கா நீங்கள் அஞ்சுகிறீர்கள், வெட்கம் வெட்கம், இன்றே அவனை கொன்றுவிட்டு நான் திரும்புகிறேன் என்று புறப்பட்டது அந்த புது பேய். வேண்டாம், நாங்கள் சொல்வதை கேள், நீ அவனிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்பட போகிறாய் என்று எச்சரித்தன மற்ற பேய்கள். உழவனின் வீட்டிற்கு சென்றது புது பேய். வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டுத் தொழுவத்தில் பதுங்கி இருந்தது அது. வெளியூரில் இருந்து வாங்கி வந்த பழ மாடுகள் அங்கே கட்டப்பட்டு இருந்தன. புது பேய் என்ற ஒரு ஊரில் வாங்கிய மாடும் அவற்றுள் ஒன்று. அது முரட்டு மாடாக இருந்தது. புதிய மாடுகளுக்கு அடையாளம் தெரிவதற்காக சூடு வைக்க நினைத்தான் அவன். தன் வேலைக்காரனை பார்த்து, டேய், அந்த புது பேயை இழுத்து வந்து கட்டு, பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டால் பெரிய சூடு போட வேண்டும், வெளியூர் என்பதால் நம்மை பற்றி தெரியாமல் ஆட்டம் போடுகிறது, சூடு போட்டவுடன் அதுவும் இங்குள்ளவை போல அமைதியாகிவிடும், ஒழுங்காக பணிந்து நடக்கும் என்ற உரத்த குரலில் கத்தினான் அவன். பதுங்கி இருந்த புது பேய் இதை கேட்டு நடுங்கியது. ஐயோ, எல்லா பேய்களும் தடுத்தனவே, என் ஆணவத்தால் அவற்றை மீறி நான் வந்தேனே, பெரிய மீசையுடன் இருக்கும் இவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறதே, சிறிதும் இரக்கம் இல்லாதவன் போல தோன்றுகிறான், நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம், தப்பிக்க வழியே இல்லை, நமக்கு பெரிய சூடு போடத்தான் போகிறான், என்ன செய்வது என்று குழம்பியது அது.
புதுப்பே என்ற ஊரில் வாங்கிய மாட்டை கட்டுவதற்காக உழவன் பெரிய கயிற்றுடன் வந்தான். அவன் கால்களில் விழுந்த புதுப்பே, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் நான் இங்கே வந்துவிட்டேன், எனக்கு சூடு போட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சியது. தன் நடுக்கத்தை மறைத்து கொண்ட அவன், என் எதிரில் வர உனக்கு என்ன துணிச்சல், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கத்தினான். இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது அது. எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன என்று பொய் சொன்னது. எதற்காக அனுப்பினார்கள், உண்மையை சொல், இல்லையேல் உன்னை துடைத்து விடுவேன் என்று இடிக்குரலில் முழங்கினான் அவன். பேய்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் 100 மூட்டை எள் தருகின்றன, நீங்கள் அவற்றை எண்ணெய் ஆக்குவதற்காக ஏன் துன்பப்பட வேண்டும்? எள்ளுக்கு பதில் 100 பீப்பாய் எண்ணெய் தருவதாக அவை முடிவு எடுத்தன. உங்களுக்கு எள் வேண்டுமா எண்ணெய் வேண்டுமா, இதை தெரிந்து வருவதற்காக எண்ணெய் அந்த பேய்கள் அனுப்பி வைத்தன. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று நடுங்கியபடியே கேட்டது அது. இனிமேல் எனக்கு எல் வேண்டாம், எண்ணெயாகவே தாருங்கள், ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் நான் தொலைத்து விடுவேன், ஓடு என்று விரட்டினான் அவன். எப்படியோ தப்பித்தோம் என்று ஒரே ஓட்டமாக ஓடியது அது. மூச்சு வாங்க காட்டை அடைந்தது. அதன் நிலையை பார்த்த மற்ற பேய்களும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது. என்ன புதுப்பேயே, வீரம் பேசிவிட்டு சென்றாயே, அவனை கொன்று விட்டாயா என்று கேலியாக கேட்டது ஒரு பேய். உங்கள் பேச்சை கேட்காதது என் தப்புதான், முரடனான அவனிடம் நான் நன்றாக சிக்கிக்கொண்டேன், எனக்கு பெரிய சூடு வைத்திருப்பான், அதை இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது, என் அறிவு வேலை செய்தது, எப்படியோ அவனிடமிருந்து நான் தப்பிவிட்டேன் என்றது புதுப்பேய். அவன் பெரிய ஆளாயிற்றே, அவனிடம் என்ன சொல்லி தப்பினான் என்று கேட்டது அதில் இருக்கும் வயதான ஒரு பேய். 100 மூட்டை எல்லாக தருவதா அல்லது 100 பீப்பாய் எண்ணெயை தருவதா என்று கேட்டு வர நீங்கள் அனுப்பியதாக நான் கூறினேன் என்றது. அவனும் இனிமேல் 100 பீப்பாய் எண்ணெயே தருமாறு கட்டளையிட்டான் என்று நடந்ததை சொன்னது புதுப்பேய். என்ன காரியம் செய்துவிட்டாய், 100 மூட்டை எல்லை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தோம், இனிமேல் 100 பீப்பாய் எண்ணெய் தருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய், அவ்வளவு எண்ணெயை சேர்ப்பதற்காக நாங்கள் தூக்கம் இல்லாமல் துன்பப்பட வேண்டும், நாங்கள் தடுத்தும் நீ கேட்கவில்லையே, இனி என்ன செய்வது என்ற வருத்தத்துடன் புலம்பின அங்கிருந்த பேய்கள். எல்லா பேய்களும் தங்கள் தலைவிதியை நொந்து கொண்டன. ஆண்டுதோறும் உழவனுக்கு 100 பீப்பாய் எண்ணெயை தந்து வந்தன. தன் அறிவு கூர்மையை பயன்படுத்தி உழவன் பேய்களிடமிருந்து தப்பினான். அதே அறிவு கூர்மையை பயன்படுத்தி புதுப்பேய் உழவனிடமிருந்து தப்பியது. அறிவு கூர்மை மிகவும் முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும். அறிவு கூர்மையை நாம் எப்பொழுதும் நேர்வழியில்தான் பயன்படுத்த வேண்டும். உழைத்து எப்பொழுதும் வளமாக வாழ வேண்டும். நன்றி.